ஹாய் வியூவர்ஸ், நான் குட்டி ஜோன்லேருந்து சுஜாதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தக்காளி செடி, அதாவது நாட்டு தக்காளி செடியை பற்றி இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். நான் பேச போகிறேன், நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இது வந்து நான் போட்டு 2 மாதம் ஆகுது. தக்காளி செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ட்ரேயில் இருக்குது. முதல்ல எல்லா விதையுமே நான் இதில் தான் போட்டிருந்தேன். இதில் வந்து ஒரு 10-15 தக்காளி செடி இதில் வந்திருந்தது. ஆனால் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக நடுறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால, டைமும் இல்லை, அதனால நான் ஃபுல்லாக ஒரு 4-5 செடியை நான் இதிலே விட்டுட்டேன். இதில் விட்டதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 செடி இதிலே வந்துருச்சு. ஆனாலும் இதில் வந்து இதில் நல்லாவே பூ பூத்து நல்லா காய் காய்க்க போகுது. கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் காய் காய்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 2 தக்காளி செடி தான் வச்சுருக்கேன். ஆனால் ஸ்பேஸ் நிறையா இருக்கிறதுனால நல்லா ஒரு புஷ்ஷாக நல்லா அடர்ந்து வளர்ந்து நல்லா காயும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி செடி இருக்கிறதுனால காய்க்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. பட் இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்றும் பெருசாக இல்லை. 2 செடியை ஒரே இதில் நட்டு எப்பவும் போல் எல்லாத்துக்கும் கொடுக்குற மண் கலவை 30-30-30-10 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எப்பவும் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். பட் தண்ணி ஊற்றும் போது நான் எப்போவுமே வந்து வெறும் தண்ணி ஊற்றுறதில்ல, ஒரு 1-3 days வந்து நான் ஏதாவது ஒரு உரம் கலந்து ஊற்றுறேன். உரம் இந்த சென்ஸ் வந்து கெமிக்கல் உரம் கிடையாது. நம்ம வீட்டில் என்ன கிடைக்குதோ அந்த கழிவை வந்து ஒரு உரமாக மாற்றி நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நமக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். நான் அதை பற்றி என்னென்ன உரம் தயாரிக்கிறேங்கிறத நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்துடும். அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கயறு கொடுத்து அந்த கயரை வந்து நான் இந்த இதில் கட்டி விட்ருக்கேன். நான் சவத்தோடு சேர்த்து கட்டி விட்ருக்கேன். இதோ பாருங்கள், இதுவும் ஒரு தக்காளி செடி தான். இது வந்து எலுமிச்சம்பழ செடியோடு சேர்ந்து தன்னால் வாலண்டியர் பிளான்ட்டாக வளர்ந்துருச்சு. ஆனாலும் வந்து இதில் காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து இதுவுமே நல்ல ஈல்டு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 10 தக்காளி செடி இருக்கும். 10 தக்காளி செடி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வாரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ காய் கண்டிப்பாக கிடச்சிரும். நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி கார்டனிங்.